வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, அடுத்த சேலஞ்ச் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். பல சகோதரர்கள் வந்து வித்தியாச வித்தியாசமாக எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு விதவிதமாக நம்மளுக்கு அனுப்பி வச்சுருந்தீங்க. சில சகோதரர்கள் மனதிலிருந்து, சில சகோதரர்கள் யோக பயிற்சி தனுராசனம் செய்கிறதுலேருந்து, சில சகோதரர்கள் வந்து திருமூலர் பாடல்களை எல்லாம் சுற்றி காட்டி, இது மாதிரி பலரும் வித்தியாச வித்தியாசமாக இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் ஒரு நீங்கள் பேசினது எல்லாவற்றையுமே எடுத்துக்கொண்டு நம் சகோதரர் கீழே கமெண்ட்ஸில் ஒரு வீடியோ இருக்கு, ஒரு போட்டிருந்தார். மூலத்துவாரத்தில் முக்கரம் இட்டிரு, மேலை துவாரத்தில் மேல்மனம் வைத்திரு, வேலத்த வெளியை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்து இதுதானேன்னு நம்ம திருமூலர் சொன்ன மூணு விஷயம் சொல்லியிருக்காருங்க. நீங்கள் காலம் கடந்து வாழணும் அப்படின்னா, இட் மீன்ஸ் வந்து மரணமற்ற பெருவாழ்வு அடையலாம் அப்படிங்கிறதுக்கு மூணு வழிகளை நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மூணு ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தி இட்டர்னல் லைஃப், இது தமிழ் சித்தர்கள் மட்டும்தான் ஒட்டுமொத்த உலகத்துலேயும் தெளிவாக கண்டுபிடிச்சு மிக தெளிவாக மிக எளிமையாக நமக்காக கொடுத்துருக்காங்க. இந்த மூணில் மூணையுமே நம்ம பயிற்சிகளை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் சரியாக ஃபாலோ பண்ணுறீங்களா, சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களா சகோதரர்கள் தெரியாது. அப்போது சரி, அது என்ன மூணுன்ட்டு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இந்த சேலஞ்ச் என்ன சேலஞ்ச் ஆரம்பிக்க போகிறோம், அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதனால் கிடைக்க போகும் பலன்கள், இது எவ்வளவு நாட்கள், எல்லாமே தெளிவாக நம்ம பேச போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீக்ரெட் வெப்பன் மாதிரி இருக்க போகுது ஒவ்வொருத்தருக்கும். அதை பற்றி பலன்களை நீங்களே சொல்லுவீங்க. அப்புறம் பிரம்மச்சரியத்தினால் வர்ற பலன்களை எழுதிட்டுருக்கிற மாதிரி இதுக்கான பலன்களை உணர்ந்தீங்கன்னா சொல்லுவீங்க. நான் இந்த பாடலுக்கான சின்ன விளக்கத்தை கொடுத்துட்டு சேலஞ்சுக்குள்ளே வந்துடலாம். மூலத்துவாரத்தில் முக்கரமிட்டுரு அப்படின்னா, நாம் உண்ணும் உணவு வந்து இயல்பாக ரசமாகி ரத்தமாகி தசையாகி எலும்பாகி எலும்பு மஜ்ஜையாகி விந்து மூளையுமாகி மூளைக்கு அப்புறம் தான் விந்துநாத சக்திக்கு சக்தியாகவும் மாறுது. ஆச்சுங்களா, இது இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மருத்துவம். நம்முடைய முன்னோர்கள் நமக்காக பல ஆயிரம் வருட கலாச்சாரம் இருக்கிற, 20-30,000 வருட கலாச்சாரம் இருக்கிற தி ரியல் எஜுகேஷன் சிஸ்டத்துலேருந்து வந்து தி ரியல் மெடிக்கல் அத்தாரிட்டியால் வர்றது இது. வணிக மருத்துவத்தில் அதெல்லாம் கழிவுன்னு சொல்கிறவங்க, அவங்க ஒரு 200 வருட பாரம்பரியம் கூட கிடையாது, அதை பயன்படுத்தின அத்தனை பேர் பலவீனந்தான் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே போகல. ஆனால் அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு விஷயத்திலிருந்து வந்து நமக்காக நம்முடைய திருமூலர் சொன்ன விஷயம், மூலத்துவாரத்தில் முக்கரமிட்டு நம்முடைய உணவு கடைசியாக உயிரணுக்களாக மாறுது. எப்படி ஒரு மாமரத்துக்கு எண்டு ரிசல்ட்டாக மாங்கொட்டைகளாக மாறுதோ, எல்லா தென்னை மரம்னா அதோட எண்டு ரிசல்ட்னா தேங்காய் தானே, தேங்காய் கழிவா கிடையாது. அதே மாதிரியே மாமரத்துக்கு மாங்கொட்டை வருது, அது கழிவா கிடையாது. அப்போது அதை உணர்ந்ததுனால தான் நம்முடைய உச்சகட்ட இறைவனை குறிக்கணுங்கும் போது கூட ஆண் பெண் இணைந்து உருவாகும் அந்த லிங்கத்தை வந்து இறைவனாக காட்டினாங்க நம் முன்னோர்கள். அப்போது அவ்வளவு உயர்ந்த ஞானம் கொண்ட மருத்துவ அறிவியல் எல்லாவித தெளிவும் கொண்ட முன்னோர்களால் கூறப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசின சேனலில் பேசின எல்லாமே. அப்போது இதில் விந்துஜெயம் பயிற்சி, இதுக்கு ஒரு பயிற்சியையும் கொடுத்து இதற்காக 11 சேலஞ்சையும் நம்ம முடிச்சிட்டோம். அது எது? மூலத்துவாரத்தில் முக்கரம் இட்டிரு அப்படிங்கிறது விந்துஜெயம் பயிற்சி தான். அப்போது ஒன்று முடிஞ்சிருச்சுங்களா. அடுத்தது மேலை துவாரத்தில் மேல்மனம் வைத்திரு. மேலை துவாரத்தில் மேல்மனம் வைத்திருன்னா ஆகுன துரிய மனோன்மணி சக்கரங்கள், மூணு சக்கரங்கள், மூணு சக்கரங்களில் கவனம் வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போது மேலை துவாரத்தில் மேல்மனம் வைத்திரு அப்படிங்கும்போது அதுக்கு குண்டலினி பயிற்சிகளை எல்லாவற்றையும் அமிர்த தவம் முதல் கொண்டு பலவற்றையும் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு விட்டுறேன். ஆச்சுங்களா, மேல்மனம் வைத்திரு, மேலை துவாரத்தில் மேல்மனம் வைத்திரு. அடுத்தது வேலொத்த வெளியை, ஆச்சுங்களா, வேலொத்த வெளியை வெளியில் விழித்திரு, வெளியில் விழித்திரு. ஸோ இதில் மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. நம்முடைய சேலஞ்சே இதில் தான் வருது. ஆச்சுங்களா, மேலத்துவாரத்தில் மேல்மனம் வைக்கிறதுக்கு இது தேவை, விந்துஜெயம் பயிற்சி செய்கிறதுக்கும் இது தேவை, பயிற்சிகள் தவங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கும் இது தேவை. வேலொத்த வெளியை வெளியில் விழித்திரு அப்படின்னு திருமூலர் சொன்ன விஷயம்தான் நான் அடுத்த சேலஞ்சை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்ன வேலொத்த வெளியை வெளியில் விழித்திரு அப்படின்னா, நான் நம்ம மனசை பற்றி தான் சொல்கிறேன். மனசு தான், மனசில் தான் மிகப்பெரிய ரகசியங்களே இருக்குது. நம்முடைய ஆற்றல் வந்து உயிரணுக்களாக மாறி மொத்தமாக பிரம்மச்சரியம் இல்லாத போது விரயமாயிரும். அது ஒரு ஒரு பக்கம், அதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். அதே சமயத்தில் அதே நம்முடைய ஆற்றல் அதற்கு இணையாக இன்னொரு விதத்தில் வெளியேறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனசு தான்.
நம்ம மனசு நாம் என்ன ஒரு ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு ஒரு சின்ன விஷயம் ஒரு தண்ணி பாட்டல்னு நினச்சா இந்த தண்ணி ஓ கடலில் இருக்குது, இந்த கடல்னு நினச்சா ஓ கடலில் கிருஷ்ணர் உறங்கிட்டு இருக்காரு, ஓ அப்படியா அப்படின்னு நினச்சா ஐயோ டாஸ்மார்க்கில் அந்த தண்ணி விற்கிறாங்க, அப்படியா நிலாவில் தண்ணி இருக்கா, அப்புறம் எங்கே இந்த மேப் எப்படி போகுது பாருங்க, சின்ன தண்ணி பாட்டில் எங்கே போயிடுச்சு, கடலுக்கு போகுது நிலாவுக்கு போகுது எங்கெங்கேயோ எல்லா பக்கம் போயிட்டு வந்துடுது, என்ன நம்ம மனசு. அப்போது இது சும்மா இப்போ நினைக்கிறதுனால இப்படி போயிட்டு வருதுன்னு நீங்கள் நினைக்கலாம், இதே தான் நம் உடலில் ஏற்படும் உணர்வுகளுக்கு தகுந்தாற்போல் வெளி சூழல்களுக்கு தகுந்தாற்போல் கோபமாகவும் கவலையாகவும் கற்பனை பல விதங்களில் மனசு வந்து பிரபஞ்சம் தான் நம்ம ஆச்சுங்களா, பிரபஞ்சமாகவே நம்ம இருந்ததுனால பிரபஞ்சத்திலிருந்தே நாம் உருவாகி வந்ததுனால நம்ம மனசுக்கு அவ்வளோ பெரிய சக்தி, எது நினச்சாலும் அதா மாதிரி சுற்றி கடைசியில் வந்து எதை நினச்சோ ஏன் இப்படி போச்சுன்னே தெரியாது, எவ்வளவு ஆற்றல் வரையும் ஒரு தடவை கோபம் வந்தால் உடம்பு முழுக்க விடு விடு விடுன்னு ஆகி ஒருத்தர் பார்த்து பொறாமல் வந்தால் அந்த நாளே வேஸ்ட்டு, இது போல் பலவித சிக்கல்களுக்கு இந்த மனசு காரணமாக இருக்குது. அப்போ இதை எப்படி சரி பண்ணணும், இதை சரி பண்ணணுமா வேண்டாமா, நம்ம பிரம்மசரீரத்தில் நினைச்சி ஒரு பக்கம் ஒரு ஓட்டை அடைச்சிட்டு இன்னொரு ஓட்டை, இதுக்கு நம்ம பயிற்சிகளை கொடுத்துருக்கோம், பயிற்சிகள் முறையாக செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரிகவர் ஆயிரும், இதை ஒரு சேலஞ்சாக மாற்றலாம், அது எப்படிப்பட்ட சேலஞ்ச் அப்படின்னு இது சரி முதல்ல இந்த இது 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 என்ன மாதிரி சேலஞ்சு, இது ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக இந்த சேலஞ்சுக்குள்ளே நம்ம ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வருது கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலில் இருக்கும் பெரும்பாலான நோய்கள் குணமாகும் ஆச்சுங்களா, உடம்பில் இருக்கும் பெரும்பாலான நோய்கள் குணமாகும். அடுத்தது நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தது உங்களுடைய ஆற்றல் மேலை துவாரத்திற்கு இயல்பாக வர ஆரம்பிக்கும். அடுத்தது நீங்கள் பிரம்மசரீரத்தில் கட்டாயம் நிலப்பீங்க, இது அப்படியே பார்த்தவ பார்வை பசுமரத்தாணி போல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிரம்மசரீரத்தில் நிலச்சிருவீங்க. அப்புறம் இறைவன் கூடவே இருப்பு, எல்லாம் உள்ள ஈசன் உங்கள் கூட அதிக நேரம் இருப்பார் ஆச்சுங்களா, மாயையில் சுத்தாமல் ஈசன் இறைவன் உங்கள் கூட அதிக நேரம் இருப்பார். இதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணாலே எப்படி நீங்கள் பிரம்மசரீரத்தில் ஒரு பெனிஃபிட்ஸ் தெரியணும்னா அவங்க வயதுக்கு தகுந்தாற் போல் 18 நாள் 20 நாள் அப்படி மாறி மாறி வர மாதிரி, இந்த சேலஞ்சோட பெனிஃபிட்டு முதல் நாளில் 2வது நாள்லேருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. உலகத்தில் எதை வேணாலும் ஜெயிச்சிடலாம், ஆனால் இந்த மனசு அவ்வளோ சுலபம் கிடையாது, தெரியும். அப்போது அது அதுக்கு தான் நம்ம இப்போ சேலஞ்சே ஆரம்பிக்கிறோம், சேலஞ்சே சொல்ல போகிறோம். முழுமையாக கேளுங்க, இதில் மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. நம்ம டிவி பார்க்குறோம், கம்ப்யூட்டர் இருக்குது, மொபைல் இருக்குது, கோடிங் எல்லாமே கோடிங் தான் ஆச்சுங்களா, 0, 1 அப்படிங்கிற இந்த ரெண்டு எழுத்துக்கள் மூலமாக தான் எல்லா விஷயங்களுமே உருவாகி வந்தது கோடிங்கில் அப்படின்னு முதல்ல நீங்கள் நம்ம படிச்சிருப்போம். எல்லாவற்றுக்கும் ஒரு ரெண்டு எழுத்து தான் இருக்கும், அதுதான் வந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அது எத்தனை 1, 0, 1, 1, 1, 0, 1 அப்படி வந்துட்டே இருக்கும் ஆச்சுங்களா. அப்போது ஒட்டுமொத்த நம்ம பார்க்குற விஷயம் ரெண்டு எழுத்துல கோடிங் ஆகி வந்துடுது. ஆனால் அந்த ரெண்டு எழுத்துல என்னப்பா இருக்குது அப்படின்னா, அந்த ரெண்டு எழுத்தை வச்சுட்டு தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இந்த அறிவியல் அதிசயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து இந்த இந்த சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எந்த விஷயம் எடுத்துட்டாலும் அதற்கு மூலமாக சில விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் மனசுக்கு மூலமாக சில விஷயங்கள் இருக்குது. அங்கே தான் நான் வரேன், அதுதான் சேலஞ்சுக்கு எடுத்துக்க போகிறேன். சரி, இதை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணலையானா முதல்ல கொஞ்சம் பண்ணியிருக்கோம், ஆனால் அது சேலஞ்சு வரைக்கும் கொண்டு வரல. சரி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு தண்ணியை நினச்சா அது எப்படி அங்கே போகுது இங்கே போகுது சுற்றி சுற்றி வருது. அப்போது நீங்கள் தண்ணி பாட்டிலுக்கு நினைக்கும் போது கடலுக்கு போகிறோம், கடல்லிருந்து வரும்போது அதில் முதல்ல ஆமை, அதில் இருக்கிற உயிரினங்கள் மீன் திமிங்கலம் எல்லாம் வருது. அப்போ அங்கேருந்து ஒரு திமிங்கலத்தை பிடிச்சிங்கன்னா இங்கே இருக்கிற பணம் முதலை திமிங்கலங்கள் வரும், அப்போ இங்கே வந்துடுவோம். இங்கே வந்து அரசியல் தலைவர்கள், அப்போ இந்தந்த தலைவர்கள் எங்கே போகுது பாருங்கள், ஒரு தண்ணி பாட்டில் அங்கே போகுது இங்கே வருது, இப்படி வருது. மனசு சரியாக பயன்படுத்த தெரிஞ்சிச்சுன்னா அது உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாத இலக்கே இல்லைங்கிற அளவுக்கு அந்த மனசுக்கு பாருங்கள் எவ்வளோ பவர் பாருங்கள், நீங்கள் சொல்லவே வேண்டாம். இப்போது ஒரு யானை அது சரியாக பழக்கப்படுத்திட்டா அது எவ்வளவு சாதனைகளை வேணாலும் நமக்காக எவ்வளோ பெரிய வெயிட் வேணாலும் தூக்கிட்டு போகும். அதே யானை பிச்சையும் எடுக்கும், அதே யானை போருக்கும் போகும் ஆச்சுங்களா. அந்த காலத்தில் மன்னர்கள் போருக்கு பயன்படுத்தினாங்க. அதே யானை ராஜ யானையாகவும் இருக்கும், அதே யானை இந்திரனுக்கான யானையாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரே விஷயந்தான் அது தன்னை தகவமைச்சுட்டே போயிட்டுருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம மனசுங்கிறது ஒரு ஒரு யானை மாதிரி, அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க முடிஞ்சிச்சுன்னா
நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு எல்லையே இல்லாமல் போயிடும். இந்த வீடியோ அன்ஃபார்ச்சுனேட்லி நான் உங்களுக்கு விளக்கம் தெளிவாக கொடுத்துடணும், இல்லைனா உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. நீங்கள் முழுசாக கேட்கலைன்னா இதுக்கு பிரயோஜனமே இல்லை, நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. ஆச்சுங்களா, முழுசாக கேளுங்க, நான் விளங்கி கொண்டு ஃபாலோ பண்ணால் தான் உங்களால் முடியும். ஓகே சரி, இப்போ வந்து நான் சொல்லியிருக்கேன் என்ன, யானை போல் நம் மனசுக்கு வலிமை இருக்குது, ஆனால் வலிமை இருக்கிற மாதிரி தெரியாது, மனசில் என்னக்குதுன்னு நினைக்கலாம். ஆனால் அந்த மனசு தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணம். அதே மனசு ஒரு சக்ஸஸ் அடையணும் அப்படின்னு ரொம்ப ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் உள்ளே போகும்போது போராடி நுழைவுகளை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி ஜெயிச்சுட்டு மேலே வந்துடுறாங்க. அதே மனசு தான் அது பலர்னால அது சாதிக்க முடியாமல் போயிடுது. இப்போது சரிங்க, இப்போது நான் எப்படி இந்த சேலஞ்சு என்ன பண்ண போகிறேன், மனசுன்னாச்சு, மனசில் தான் எண்ணங்கள் வருது, கோபங்கள் வருது, கவலைகள் வருது, ஆசைகள் வருது, என்னென்ன இருக்கோ எல்லாம் வருது. அப்போது பஞ்சமா பாதகங்களும் இங்கே மனசுலேருந்து தான் வருது. மனச உலகத்தினால தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஜட்ஜு பண்ணுறோம், ஒவ்வொருத்துமே மனசுலேருந்து தான் வருது. அப்போ இந்த மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தே ஆகணும். யானைக்கு வந்து எப்படி ஒரு அவ்வளோ பெரிய யானையை காலில் ஒரு சின்ன சங்கிலி போட்டு கட்டி வச்சு பழக்கப்படுத்திடுறாங்களா இல்லையா, அந்த யானைக்கு ஒரு சாதாரண ஒரு சின்ன கயிறு கயிறோ சங்கிலியோ பெரிய விஷயமா அதை அத்துட்டு போகிறக்கு இல்லை, அது இப்படின்னு அத்துட்டு போயிடும். ஆனால் அது அப்படியே நிற்கிதே, ஏன், பழக்கம். யானைக்கு ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க, அந்த பழக்கத்தை வச்சுருக்கிறதுனால அந்த யானை கட்டுப்பாட்டில் இருக்குது, நிறையா பெனிஃபிட்ஸ் அபரிமிதமாக வாரி 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 கொடுக்கும். அது பயன்படுத்துகிறவங்களோட தகுதியை பொறுத்து தான் கொடுக்கும். ஆச்சுங்களா, அப்போ பயன்படுத்துகிறவங்களுக்கான தகுதியை வளர்த்தி கொள்றதுக்கான பொறுமையும் பக்குவமுமே அந்த இப்போ நம்ம இது ஃபாலோ பண்ணால் வந்துடும். சரிங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னா, சஞ்சார சமாதி, சஞ்சார சமாதியில் இருக்க போகிறோம். அதுதான் சேலஞ்ச். எவ்வளோ நாள் சேலஞ்சு எனக்கு தெரியாது, இது லைஃப் லாங் பண்ண வேண்டிய சேலஞ்ச். ஆச்சுங்களா, நான் எப்பவுமே இதில் தான் இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே இருக்கிறதுக்கு சஞ்சார சமாதி ஒரு சேலஞ்ச். இந்த சேலஞ்சு வாட்ச் டாக் அப்படின்னு சொல்லலாம். வாட்ச் டாக் அப்படின்னா என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் நம்முடைய முன்னோர்கள் வந்து ஒரு ஹீரோவை நாயகன்னு சொல்லுவாங்க, நாய் அகம், அது என்ன நாய்க்கும் மனசுக்கும் என்னப்பா சம்மந்தம், நாய் அகம் நாயகன் நாயகம். ஆச்சுங்களா, இப்படியெல்லாம் வருது இல்லைங்களா. அதே மாதிரி நம்முடைய சைவ சமய இதில் நாயன்மார்கள், நாய் நாயன்மார்கள். ஏன் நாய் டாகுக்கு மனசோடு பொருத்தி அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாய்க்குட்டி நாய் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, பொருத்தம் இல்லாமல் வர எந்த விஷயம் வந்தாலும் அது அதை உதறிவிட பார்க்கும். ஆச்சுங்களா, உழைச்சிரும், உழைச்சி உழைச்சி போப்போ போப்போ வந்துடாத, எனக்கு நீ வேண்டாம். நாயோட குணம் எப்படி, தெரியாத ஆட்களை பார்த்து விட்டால் உள்ள அக்செப்ட் பண்ணாது. என்ன பழக்கம் என்ன இருக்கோ, நம்ம இருக்கிற இடத்துக்கு சேஃப்டியாக இருக்கிற இடத்துலேருந்து இருக்கிற விஷயத்தை சரி பண்ணிவிட்டு வெளியிலிருந்து எதையும் அக்செப்ட் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு நாயகன், நாயகன் உலகத்துக்கே, நான் உலக நாயகன்னு என்ன, உலக ஆசைகளை துறந்தவன் தான் உலக நாயகன். ஏன்னா அகத்துக்குள்ளே எந்த ஆசைகளும் வராமல் இருக்கணும். ஆச்சுங்களா, இப்போ நாயகன் அப்படிங்கும்போது மனசு வந்து எந்த விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளாமல் உதறி விடுவது. சரி, இன்னும் சரி, இன்னும் கொஞ்சம் சொல்ற வாட்ச் டாக் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேலஞ்சில் மனசு வந்து ஒரு நிமிஷத்துலேயே இவ்வளோ தூரம் போகும், எவ்வளோ தூரம் வேணாலும் போகும். அப்போ மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் என்றால் மனசை கட்டுப்படுத்தவெல்லாம் முடியாது. நீங்கள் யானையை கட்டுப்படுத்திடுவீங்களா, யானையை கட்டுப்படுத்தவெல்லாம் முடியாது. ஆனால் யானையை பழக்கப்படுத்தணும், பழக்கப்படுத்தணும், அதுக்கு உணவு கொடுத்து அதை இதையும் கொடுத்து கட்டி வச்சு பழக்கப்படுத்தி தான் அதை கொண்டு வரணும். அந்த மாதிரி தான் மனசு பிரபஞ்சமாக விரியக்கூடிய இந்த மனசை நான் அடக்கிறேன், நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், நான் ஆராய்ச்சி பண்ணுறேன், நான் வந்து அது போகிற போக்கில் விட்டுறேன், என்ன வேணாலும் பண்ணாலுமே அது பழக்கத்துக்கு வர்றதுக்கான பாதையில் நம்ம போனாதான் அது பழக்கத்துக்கு வரும். பழக்கப்படுத்தணும், எல்லாமே ஒரு வழிகள் தான். ஆச்சுங்களா, அதுக்கு தான் எல்லா குருமார்களும் பல்வேறு விதமான பயிற்சிகளெல்லாம் கொடுத்து 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 மனசை வந்து பழக்கப்படுத்திகிட்டு இருப்பாங்க. சரி, நம்ம சேலஞ்சு என்ன, ஃபைனலாக நான் வந்துடுறேன். இப்போ நான் வந்து முதல்ல இந்த வீடியோவில் பேசும்போது, ஆச்சுங்களா, அதை நான் முழுசாக பார்க்க சொன்னேன். முதல்ல பேசும்போது நான் என்ன சொன்னேன்னா, நம்முடைய ஒட்டுமொத்த விஞ்ஞான வளர்ச்சியுமே 01 அப்படிங்கிற இந்த 2 கோடிங்கை வச்சு தான் டெவலப் ஆகி வந்திருக்கு. அது வந்து பேசிக்கு, அந்த எல்லா விஷயங்களுமே 01 01 11 00 இப்படியே தான் வரும். பைனரி நம்பர்ஸ், அதுக்கு தனித்தனியாக அதுக்கு பேரெல்லாம் சொல்லுவாங்க. இப்போது அந்த அந்த நம்பர்ஸ் வந்து அதே மாதிரி நம்ம மனசில் வந்து ஒரு எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன், எனக்கு வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, நான் எனக்கு வந்து கோயிலுக்கு போகணுங்கிறது பல எழுத்துக்கு பல சென்டென்ஸ்
ஆச்சுங்களா. அதில் கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், அதை எடுத்து வைக்கணும், இதை எடுத்து வைக்கணும், பூஜை பண்ணணும், அது இது பண்ணணும், அப்படியெல்லாம் வருது. அப்போது நான் என்ன பண்ணேன்னா அதைய கோடிங்காக மாற்றிடுறேன் பார்த்தீங்களா. கேவிஎம் நான் பிளாக் போர்ட் மெடிடேஷனில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ இதை தான் நான் சொல்கிற பாருங்க, கேவிஎம் கேவிஎம்னு எழுதிட்டு இந்த எண்ணம் எனக்கு வந்துருச்சு, கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் வந்துருச்சு, அதே நான் கேவிஎம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறேன் ஆச்சுங்களா. அடுத்தது என்ன எண்ணம் வருதுன்னு நான் கவனிக்கிறேன் மனசை. அப்போ கவனிக்கும் போது என்ன ஆகுதுன்னா திடீர்னு, ஐயோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மெயில் அனுப்பியிருப்பாங்களே, சில பயிற்சிகளை சேர்ந்துருக்காரு, சிலர் கேள்வி கேட்டிருக்காங்களே, அப்படி இதெல்லாம் தோணுது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மெயில் அனுப்பி யாரோ ஒருத்தர் நம்மளை நினச்சிருப்பாங்க, அந்த எண்ணம் வருது, உடனே நமக்குள்ளே அது தூண்டுதலாகி அங்கே 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 போகும். அப்போ நம்ம நாம் என்ன பண்ணிடுறோம், எஸ்டிடி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு வச்சிடறோம். அப்புறம் மறுபடியும் என்ன தான் வருதுன்னு பார்க்குறோம், மனசில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, என்ன வந்தாலும் கோடிங்காக மாற்றிடுறேன் கேவிஎம். அதுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணுறமோ, ஒன்றுமே பண்ணுறதில்லை, ஒன்றுமே பண்ணுறதில்லை. பூஜை பண்ணுற நேரத்துக்கு நம்ம போக தான் போகிறோம், ஆனால் மனசில் நினச்சிட்டு இருக்கோங்கிற அவசியம் இல்லை. பூஜை பண்ணுற போவோம், கோயிலுக்கு போவோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு பதில் அனுப்பி அப்போ பதில் அனுப்பிக்கலாம், ஆனால் அதையே நினைக்கணும், நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது, பண்ணும்போது அது பார்த்துக்கலாம்ல. அப்போது இப்போ என்ன நிறைய எங்கே எனக்கு என்ன ஆயிருக்கு, ரெண்டு தொகுப்புகள் வந்துருச்சு. ஒன்று கேவிஎம்னு எழுதியிருக்கேன், ஒன்று எஸ்டிடின்னு எழுதி எஸ்டிடின்னு வந்திருக்கு மனசுக்குள்ளே, பிளாக் போர்ட் மெடிடேஷன் சொல்லி மனசுக்குள்ளே ரெண்டு வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி அப்போ மனசு என்ன ஆயிருது, அடுத்து என்ன வருதுன்னு இருக்கு, நிம்மதியாக சந்தோஷமாக ஏதாவது வருதான்னு பார்த்துட்டு இருக்கு மனசுக்குள்ளே. ஒன்றுமே வரல, ஒன்றுமே வரலையே, ஒன்றுமே வரலையே அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். மனசு எம்டியாக இருக்குது, எம்டியாக இருக்கும், எம்டி ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுறோன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் வந்து சின்ன சின்ன 01 01 அந்த ஒன்றும் இல்லாத இந்த இரண்டு நம்பர்களை எப்படி உலகமாகவே விஞ்ஞான வளர்ச்சியில் கன்வெர்ட் பண்ணாங்களோ அதே மெத்தடில் உலகமாகவே இருக்கிற விஷயங்களை நம்ம கோடிங்காக மாற்றிடுறோம். அப்போ நம்ம மனசு என்ன ஆயிடுது, இப்போ இதுக்கு இன்னும் சிலர் என்ன பண்ணலான்னா அந்த 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 எழுத்து இப்போது ஒரு சில திடீர்னு ஐயோ நம்ம வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சிபிஇ அப்படின்னு போட்டு கோடிங்கில் வச்சுருவோம் ஆச்சுங்களா, வச்சுருவோம். இப்போது கோயம்புத்தூர் போவோம்னா நாளைக்கு நாளானிக்கு போகலாம், இந்த முடிவு எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு 5 நிமிஷம் ஆகும் ஆச்சுங்களா. அந்த 5 நிமிஷத்தில் முடிவு எடுத்துட்டோம்னா அதை சிபிஐன்னு மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் எப்போ அந்த கோயம்புத்தூர்னு எண்ணம் வந்தாலுமே சிபிஐ, எப்போ கோயிலுக்கு போய் பூஜை பண்ணாலும் கேவிஎம், அப்புறம் கேவிஎல், அடுத்தது வந்து எப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பு வந்தாலும் எஸ்டிடி போச்சு, அப்படி போட்டு போட்டு வச்சாச்சு. அப்போது இந்த 3 விஷயம் வந்துருங்களா. அப்புறம் நம்ம வேலை செய்கிறோம், நம்ம சஞ்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம், எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம், ஆனால் நம்ம மனசுக்குள்ளே எந்த எண்ணங்கள் வந்தாலும் எந்த விஷயங்கள் வந்தாலும் கோடிங்காக மாற்றிடுறோம். கோடிங்காக மாற்றியாச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுக்குன்னு நினைக்கிறேன், கோடிங்காக மாற்றிடுறோம். இந்த கோடிங் 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா டெஸ்ட்ராய் பண்ணிடுறோம் அப்படின்னா விட்டுறோம், புரிஞ்சுதுங்களா. ஏன்னா இதை வந்து நாள் பூரா நீங்கள் கோடிங் எழுதிட்டே இருந்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடிங் வந்துடும், அத்தனை எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்போது 15 நிமிஷம் ஆட் பண்ணுறீங்க விட்டுறீங்க, ஆட் பண்ணுறோம் விட்டுறோம். அப்போது இப்போ இதுக்கு நம்ம மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணுறமா கிடையாது, மனசை கவனிக்கிறோம், கவனிக்கிற என்ன வருதுன்னு தான் கவனிக்கிறோம். வேலை செய்கிறத ஏதாவது நிறுத்திக்கிறோமா, இல்லை நம்ம டெய்லி ரொட்டீன் வேலை செய்கிறோம் ஏதாவது செஞ்சுட்ருக்குறோம், அது ஸ்டாப் ஒன்றுமே ஸ்டாப் பண்ணுறது இல்லை. மனசுக்குள்ளே அதுனா என்ன வருது, ஓகே அதுக்கு என்ன கோடிங்க அதை எழுதிக்கும், அவ்வளோதான். மனசில் என்ன வருது அதுக்கு என்ன கோடிங் எழுதி 15 நிமிஷம் கோடிங்னு எழுதிக்கிறோம், ஏதாச்சும் ஒன்றில் எழுதி வச்சுக்கிறோம். இப்படியே நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்னாகுனா 2 எண்ணங்களுக்கு இடையில் கேப் அதிகமாகிட்டே வரும், அந்த கேப்பு தான் சிவமே, அந்த அமைதி அதுதான் சமாதி நிலை. 2 எண்ணங்களுக்கு இடையில் எந்த எண்ணங்களும் இல்லாமல் இந்த எம்டினஸ்ல அப்படியே இருக்கும் இல்லைங்களா, தேடும் மனசு தேடும், அடுத்த எண்ணம் என்ன ஒன்றுமே இல்லை, அப்படியே ஒன்றும் இல்லை அந்த அமைதியில் இருக்கும் இல்லைங்களா, என்ன ஆகும், இரத்த ஓட்டம் சீரடையும், வான்காந்த ஆற்றல் நமக்குள்ளே நிறைய ஆரம்பிக்கும், நமக்கு என்னென்ன தேவையோ அவை எல்லாம் நம்மை நோக்கி வர ஆரம்பிக்கும், ஈர்ப்பு சக்தி வர ஆரம்பிக்கும், ஆற்றல் விரயம் தவிர்க்கப்படும், பல்வேறு பெனிஃபிட்ஸ் 1 2 எல்லாம் கிடையாது. இது ஃபாலோ பண்ணினீங்கன்னா முதல் நாள்லேருந்தே நீங்கள் பெனிஃபிட் பார்ப்பீங்க, முதல் நாள்லேருந்தே நீங்கள் எனக்கு பெனிஃபிட் என்னென்னு நீங்கள் சொல்லணும், இது மிகப்பெரிய ரகசியம், இதெல்லாம் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆனால் யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு கேள்விக்குறி. இப்போ அது சேலஞ்சாக கொண்டு வரலான்னு, இப்போ சேலஞ்சில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, யூடியூப் சேனல் இறைவன் அருளால் நமக்கு பலரிடமும் போய் சேருவதற்கு நம்ம பிரம்மஸ்ரீ கம்யூனிட்டிக்காக நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டு அது நடந்துகிட்ருக்கு. அப்போது நம்ம சேனலில் இன்றைக்கி நான் சேலஞ்ச் வீடியோ போடுறேன்னு வைங்க, இன்றைக்கி நான் போட்டதுலேருந்து 15 நிமிடம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 15 நிமிஷம் நீங்கள் என்னென்ன வருதோ எல்லாம் கோடிங்காக மாற்றிடணும். யூடியூப்பில் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, கமெண்ட் பாக்ஸ் நம்ம வந்து டெலிகிராமில் அங்கே இங்கே இல்லை பேப்பரில் எழுதிக்கிங்க நோட்டில் எழுதிக்கிங்க எதுவுமே கிடையாது, நீங்கள் அதை கோடிங்காக மாற்றினா அது உங்களுக்கு மட்டும்தான் புரியும்,
புரிஞ்சுதுங்களா? நான் வந்து இப்போ எஸ்டிடின்னு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், ஏன்னா நான் உங்க சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் என்ன கோடிங்கை மாற்றினீங்கனால அது உங்களுக்கு தான் புரியும். அது எவ்வளவு தேவை, எவ்வளவு லஸ்டான எண்ணமே இருக்கட்டுமே, கோடிங்கை மாற்றிருங்க. புரிஞ்சுதா? எவ்வளவு எவ்வளவு உயர்தரமான எண்ணமாக இருக்குமோ, ரெண்டு எழுத்து, மூணு எழுத்து, மூணு எழுத்துக்கு மேலே வேண்டாம். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் மூணு எழுத்துல மாற்றிடுங்க, கோடிங்கை மாற்றிடுங்க. அப்போது 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா டக்குன்னு வந்து நம்முடைய கீழே கமெண்ட் பாக்ஸில் கேவிஎல் எஸ்டிடி எல்லாம் போட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் டைம் பார்ப்பீங்க இல்லையா, 10:05 கேவிஎல் எஸ்டிடி இது இந்த மூணு எழுத்து நாலு எழுத்து நாலு சென்டென்ஸ் வருது இல்லைங்களா, அதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போட்டு என்ட்ரு போட்டுருங்க. போட்டு விட்டுட்டு அடுத்த 15 நிமிஷம் உங்கள் மனசை கவனிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. அப்போ நான் தூங்கிடுவேனே, தூங்கினா பரவாயில்ல, நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே தூங்குனீங்கன்னா பரவாயில்ல, தூங்குங்க. காலையில் எழுந்துறீங்க நீங்கள் எப்போ நீங்கள் வந்து உங்கள் ஒரு அவேர்னஸுக்கு வருவீங்கள்ல, ஒரு அவேர்னஸுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா நான் சினிமாவுக்கு போயிட்டேன், நான் வந்து ஒரு ட்ராவலிங், நான் டிரைவிங் பண்ணேன், இட்ஸ் ஓகே. மனசுக்குள்ளே அந்த கோடிங் மட்டும் கவனிச்சு வச்சுட்டே இருங்க. அப்போது எது ஞாபகம் இருக்கோ அதை எழுதுங்க, அதை எழுதுங்க. நான் ஏன் வந்து இந்த யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் போட சொல்கிறேன்னா, நீங்கள் போடுற மாதிரியே மற்றவங்களும் போடுவாங்க, நானும் போடுவேன் உங்கள் கூட சேலஞ்சில் ஆச்சுங்களா, நானுமே போடலான்ட்டு இருக்கேன் உங்கள் கூட சேர்ந்து. அப்போது எல்லோரும் வந்து அது எழுதும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த ஒரு வகையான பாண்டிங் இருக்கும், மனசு வந்து இப்போ இதில் கோடிங் எழுதுகிற எல்லாருமே இறைவனை நேரடியாக பார்த்துட்டு இருக்காங்க, இறைவனை கவனிக்கிறாங்க, எல்லாருமே சிவத்தின் குழந்தைகள், எல்லா பிரம்மச்சரிய எல்லாம் அதுக்கு எல்லோரும் பாதம் தொட்டு கும்பிட்ற அளவுக்கு உயர்ந்த மனிதர்கள். அப்போது அது கோடிங் நம்ம எழுதிருக்கோம், இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஆனால் யூடியூப்கார ஸ்பேம்னு பண்ணிடுவானே என்ன தெரியாது, நம்ம இது யூடியூப் வீடியோவில் தான் நம்ம போடுறதுனால, சேலஞ்சாக போடுறதுனால அது நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டுவாங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுலேருந்து ஆரம்பிச்சிடும், தூங்குறதுக்கு போயிட்டீங்கன்னா வேறு வேலைக்கு போயிட்டீங்க, 2 மணி நேரம் ஆயிடுச்சு வேறு வேலையில் பிஸி ஆகிட்டேன், அந்த 2 மணி நேரத்தில் ஒரு 7-8 கோடு எழுதி வச்சுருக்கிறீங்க, அந்த கோடு மட்டும் கமெண்ட்ஸில் போட்டு என்டர் பண்ணிவிட்டு விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு வேலை என்ன வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் மொபைல் ஃபோன் கையில் வச்சுருக்கும் போது கோடிங் எழுத ஆரம்பிச்சிருங்க, இல்லை நீங்கள் கோடிங் எழுதிட்டே இருங்க, வேலையே இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு இடத்துல உட்காந்து என்ன தான் வந்துருது அப்படின்னு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அது தவமாயிரும். நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கோடிங் எழுதிட்டே வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னா, நீங்கள் போகிறீங்க ஒரு இடத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறப்போ அங்கே வந்து சில பொருள்கள் பார்க்குறீங்க, எல்லா ஆசைகள் வருது, எண்ணங்கள் வருது, அதையெல்லாம் முதல்ல கோடிங்கை மாற்றிட்டு அப்புறம் மறுசா அடுத்து என்ன வருதுன்னு கவனிக்கணும். அடுத்து என்ன வருதுன்னு கவனிச்சுட்டு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் எழுதும்போது என்னென்ன ஞாபகம் இருக்கோ அது மட்டும் எழுதிடுங்க. ஆச்சா? ஸோ இது மாதிரி நம்ம ஆரம்பித்து பண்ண போகிறோம். இதில் அதிகப்படியான கமெண்ட்ஸ் போடுறாங்க இல்லைங்களா, அது அவங்களே அவங்களுடைய பேர் எல்லாமே நம்முடைய ஸ்க்ரோலிங்கில் நம்ம அடுத்த நாள் வீடியோவில் நம்ம போடுவோம், அடுத்த நாள் என்கரேஜ் பண்ணுவோம், அடுத்த நாள் என்கரேஜ் பண்ணி இப்படியே நம்மால் எவ்வளோ உங்களோட பார்ட்டிசிபேஷன் தான், நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் தானே. இப்போ எதுவுமே பயன்படுத்தி கொள்கிறவங்க இருந்தால் மட்டும்தான் அது பயன்படுற பொருளுக்கு ஒரு பிரயோஜனம். அந்த மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன், நான் டெய்லி நானும் போட்டுட்ருப்பேன், நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இதை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு போகலாம். இது சாதாரண விஷயமே இல்லைங்க, ரொம்ப நேரம் ஏற்கனவே டைம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பயன்படுத்தி முடிஞ்சால் பயன்படுத்திக்கோங்க, உங்கள் வாழ்க்கையே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். நீங்கள் ஒரு 18 நாள் இந்த இது சேலஞ்சாக நினச்சி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஜெயிச்சிடலாம், வாழ்க்கையில் இருக்கிற கவலை எல்லாம் போயிடும், நம்மளை விட்டு எம்டினஸ் ஆயிரும், சஞ்சார சமாதியில் நிலைக்கு ஆரம்பிச்சிருவீங்க. இதனுடைய பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, தொடக்கிலி பிறப்பிலி எல்லாவற்றுக்கான ரகசியம் இதில் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன எண்ணம் வரும், அதை வந்து விரித்து நான் சொன்ன மாதிரி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எண்ணம் வருதுன்னா அதை கோடியாக மாற்றி வச்சுட்டு சிவநிலையில் நின்றுவோம். ஆச்சுங்களா? எல்லோரும் விரிச்சுட்டு ஓடிட்டு இருக்கிற உலகத்தில் சுருக்கி கோடிங்கை மாட்டி சிவநிலையில் இருப்போம். சிவநிலையில் நம்ம இருக்கும்போது என்னாகும், மனசு இயங்காமல் இருக்கும்போது என்னாகும், காந்த ஆற்றல் விரிவடைய ஆரம்பிக்கும், நம்முடைய காந்த ஆற்றல் ஆறா விரிவடைய ஆரம்பிக்கும். அப்போது உடம்புலேருந்து கொஞ்சம் சில அடிகள் விரிவடைய ஆரம்பித்தாலே அது வான்காந்தத்தில் கலக்க ஆரம்பிச்சிடும். நம்முடைய காந்த ஆற்றல் மனமாக மாறாமல் இருந்தால் காந்தமாகவே விரிவடைய ஆரம்பிக்கும், காந்தமாக விரிவடைய ஆரம்பித்தா வான்காந்தத்தில் கலக்க ஆரம்பிச்சிடும், அப்போதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யும். நீ விட வேண்டியதை விட்டால் பெற வேண்டியதை அங்கேயே கிடைக்கும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆச்சுங்களா? இப்போ நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல, இதுக்காக நீங்கள் ஏதாவது எஃபோர்ட் போடுறீங்களா, பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ண மாதிரி தான், நீங்கள் ஏதாவது எஃபோர்ட் போடணுமா பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, இதுக்கு நீங்கள் ஏதாவது எஃபோர்ட் போடணுமா ஒன்றுமே இல்லை, உங்களுக்குள்ளே என்ன வருது அப்படிங்கிறத சுருக்கி மூணு எழுத்தாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, யார் யாருனால முடியுதோ போடுங்க. இது ஒரு எடுத்தோடனே எவ்வளோ தூரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல, ஆரம்பிப்போம், நாளையிலிருந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நான் உங்கள் கூட தொடர்ந்து வருவேன். யூடியூப் கமெண்ட்ஸ்லேயே ஏன் போட சொல்கிறேன்னா, இன்றைய வீடியோவில் இன்றைய தினத்துக்கான சேலஞ்ச் ரோல் ஆகட்டும்,
எவ்வளோ பேர் போடுவாங்கன்னு தெரியாது. அப்படி நீங்கள் போடும்போது நீங்கள் போட்ட உடனே உடனே இந்த கமெண்ட் பாக்ஸில் பப்ளிஷ் ஆகலைன்னா யூடியூப் அதை ஸ்பேமாக நினச்சிருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணும்போது அது ஸ்பேமெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே கமெண்ட்ஸில் வர மாதிரி பண்ணிடுவேன். நீங்கள் நினைக்கிற எதுவும் யாருக்கும் புரிய போகிறதில்ல, கோடிங்காக தான் இருக்க போகுது, அது உங்களுக்கு தான் புரியும். ஆனால் 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் அதை விட்டுறீங்க. எப்படி கோடிங்காக மாற்றி கொண்டுட்டு வந்து அந்த யூடியூப் கமெண்ட்ஸில் அப்படியே விட்டுறீங்க. அச்சா, அப்புறம் மனசு அப்படியே எம்டி. அப்புறம் மறுபடியும் அடுத்து என்ன வருதுன்னு கோடிங்காக மாற்றி யூடியூப் கமெண்ட்ஸில் கொண்டு வந்து அடுத்த 15 நிமிடம் கழிச்சுட்டு வந்து அதில் போட்டுட்டு அப்படியே விட்டுறீங்க. அப்புறம் மறுபடி இது நீங்கள் கான்சியஸாக இருக்கிற டைமில் எல்லா நேரமும் நீங்கள் பண்ணலாம். இது நீங்கள் மேக்சிமமாக ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளவு நேரம் நீங்கள் நினைக்கிற விஷயங்களே அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் படிக்கிறீங்கன்னா நல்லா பதியும், நீங்கள் என்ன எல்லாமே நடக்குங்க. நான் சொல்கிறது நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ரிசல்ட்டு. இதை பற்றி நான் பெனிஃபிட்ஸ் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை, அடுத்தடுத்த நாள் கேள்வி பதிலில் நம்ம பார்த்துக்கலாம், தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.